ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு ஜாக்பாட்டான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இனி வரக்கு ரொம்ப வாய்ப்புகளும், ஏன்னா இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து எப்போவாக தான் அறிவிப்பாங்க. மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிப்பாங்க, ஆனால் இப்போ அறிவிச்சிருக்க போஸ்டிங் ரொம்ப ரேராக மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் 50க்குள்ளே இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 முதல் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வரதும் ரேர். அதே மாதிரி இதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காம்படிஷனும் ரொம்ப கம்மி. நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2023க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இடி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிப்ளமோ இல்லை பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜர். இதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிடிச்சிருக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஐடி படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி செக்ரட்டரி மேக்ஸிமம் 50 வயதும் டேட்டா மேனேஜருக்கு மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் இடி செக்ரட்டரி 14,000 ரூபாயும் டேட்டா மேனேஜருக்கு 20,000 ரூபாயும் இதுக்கான மாத சம்பளம், அதாவது ஆரம்ப சம்பளமே இவ்வளோ வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ரிட்டன் டெஸ்ட் மூலிமாலாம் எதுவுமே கிடையாது, இன்டர்வியூ நேரடி பணி நியமனம் பண்ணி தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ முடிஞ்சோன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு வேலை, தமிழக அரசு மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ரெண்டு வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி நோட்டிஃபிகேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. தனித்தனியாக நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். A to Z எல்லாத்தையும் கிளியராக படிங்க. எல்லாமே உங்களுக்கு ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வரைக்கும் ரெண்டு வேலைவாய்ப்புக்குமே எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடேட்டா, அதில் ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த பயோடேட்டா கூட நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாத்தையுமே வச்சு ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், பட் என்னென்னா மேலே நிர்வாக செயலாளர் அல்லது துணை இயக்குனர் கொடுத்துருக்காங்க, உன்னர் வேலைவாய்ப்புக்கு கௌரவ செயலாளர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அவ்வளோதான் இந்த அட்ரஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. இடி செக்ரட்டரிக்கு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை, இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. டேட்டா மேனேஜருக்குனா கௌரவ செயலாளர் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், பழைய அரசு மருத்துவமனை, செங்கம் ரோடு, திருவண்ணாமலை, 606-603 அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இடி செக்ரட்டரினா 15 மே 2023 லாஸ்ட் டேட், டேட்டா மேனேஜர்னா 10 மே 2023 லாஸ்ட் டேட். அவங்க கொடுத்துருக்க டைமே ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இடி செக்ரட்டரினா இடி செக்ரட்டரி கிளிக் பண்ணுங்கள், டேட்டா மேனேஜர்னா டேட்டா மேனேஜரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளியராக படிங்க, படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது, உள்ளே போங்க, கிளியராக படிங்க, படித்து பார்க்காம அப்ளை பண்ணவே பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.